அனைவருக்கும் எல்லாம் உள்ள எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணபதி நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரபஞ்ச ஞானத்தையும் பெருமையுடன் வழங்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள். அனைவரையும் ஜி கே அஸ்ட்ரோ அன்புடன் வரவேற்கின்றது. நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு வந்து சுக்கரனை பத்தின ஒரு பதிவு. சுக்கரன் அப்படின்னால அந்த கிரகத்தை பத்தி நல்ல எண்ணங்கள் நிறைய இருக்குது, அது உண்மையிலே எந்த குறையும் கிடையாது. அது ஒரு அற்புதமான கிரகம் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அந்த கிரகம் செய்யக்கூடிய நன்மையும் தீமையும் என்னங்கிறத பார்ப்போம். நன்மை என்ன, தீமை என்னன்னு பார்ப்போம். ஒரு ஒரு சூழ்நிலையில் இயற்கைக்கு மாறான ஒருத்தர் நடந்துக்கிறாரு அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் ஒரு பொது இடத்துல இயற்கைக்கு மாறாக ஒருத்தர் நடந்துக்கிறாருன்னா அவர் சுக்கர ஆதிக்கம் உள்ளவர். உதாரணமாக வலதுகள் எழுதுற ஒரு எல்லாரும் வலதுகள் எழுதுகிறோம், ஒருத்தர் இடது எழுதுகிறார், அவருக்கு சுக்கர ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். எல்லாரும் கண்ணை மூடி தூங்கிட்டு ஒருத்தர் அரக்கண்ணில் தூங்குறாருனா சுக்கர ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். எல்லாத்துலேருந்து அவர் ஒருத்தர் மாறுபட்டிருக்காருன்னா அவருக்கு சுக்கர ஆதிக்கம் அதிகமாக இருக்கு, அது வந்து உறுதியை சொல்லலாம். சுக்கர காரணங்கள் நிறைய இருக்குது, அதில் நம்ம சில விட்டதை மட்டும் பார்ப்போம். பொருளாதாரத்தில் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது சுக்கரை, ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது சுக்கரை. இந்த சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ரெண்டாம் அதிபதியுடையோ பதினொன்றாம் அதிபதியோடையோ சேர்ந்திருக்கும் போது மேலும் பணத்தை தருகிறது. ஒன்று, சுக்கரன் சனியுடையோ குருவுடைய சேர்ந்திருக்கும் போதும் பணத்தை கொடுக்குது, குரு பார்வையிலே சனி பார்வையில் இருந்தாலும் பணத்தை கொடுக்குது. அந்த குடும்பத்தில் மற்ற எல்லாத்த விட அவங்க வசதியாக இருக்கிறாங்க. ஒருத்தர் கேட்குறாரு, எனக்கு சனி சுக்கரன் சேர்க்க இருக்குது, ஏன் நான் பெரிய பணக்காரனாக இல்லைன்னு. உங்கள் குடும்பத்தில் உங்கள்கிட்ட பணம் அதிகமாக புழங்கும்னு அர்த்தம். உங்கள் கிராமத்துக்கே உங்கள்கிட்ட பணம் புழங்கும் அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. உங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற அந்த சூழ்நிலையில், அந்த குடும்ப சூழ்நிலை உங்கள்கிட்ட பணம் அதிகமாக புழங்குதுன்னா உங்களுக்கு சனிச்சுக்கரன் குருச்சுக்கரன் சேர்க்கை பார்வை இல்லாமல் அந்த பண புழக்க வழக்கம் இருக்காது. ஸோ உறுதியாக அந்த பணத்தை அது பெற்றுத்தருது, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே நேரத்தில் சூரியன் கூட சுக்கரன் சேரும்போதெல்லாம் வியாபாரத்தில் பெரிய கசப்புகள், நிர்வாக சீர்கேடுகளுக்கு பணத்தட்டுப்பாடு ஏற்படுதுங்க. நிறைய ஜாதகத்தில் சூரியன் சுக்கரன் சேர்ந்திருக்கும், அவங்களும் நிர்வாகத்தில் பணத்தட்டுப்பாடு இல்லாமல் போகாது. தட்டுப்பாடுனா எப்படி, அடுத்த மாதம் என்ன பண்ணுறங்கிற யோசனையை தரக்கூடிய அளவுக்கு தட்டுப்பாடுங்க. அது தட்டுப்பாடை கொடுக்கும், அப்போ அவங்கள பிளானிங் பக்காவாக பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியமான கண்டென்ட். இந்த சுக்கரன் முதல் சமயம் பணம் அப்படிங்கிற வார்த்தை சொல்லிட்டோம். அந்த சுக்கரன் புதன் கூட சேரும்போது பணத்தை பெருக்கிறதுக்கு என்னெல்லாம் போன முடியணும், திட்டங்கள் நிறைய போடுறாங்க. அந்த திட்டங்களில் ஷேர் மார்க்கெட் ஒன்று, பிஸ்னஸ் ஒன்று, கூட வேலை செய்யக்கூடியவங்களோட சேர்ந்து செய்யக்கூடிய தொழில் ஒன்று. இதில் அந்த சுக்கரன் புதன்கூட சேரும்போது ஷேர் மார்க்கெட்டில் வெற்றி அடையக்கூடிய சதவீதம் ரொம்ப குறையும். ஆனால் அந்த ஆசை அதுதான் தூண்டுது. ஸோ அவங்க அந்த ஷேர் மார்க்கெட்டுக்கு போய் பெரிய லாஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோள். ஸோ அது வந்து ஆசையை தூண்டும். அதே நேரத்தில் அந்த சுக்கரன் புதன் என்ன செய்யுது அப்படின்னா, சினிமா துறையில் ஒரு பாடுறதுக்கோ ஒரு நடிக்கிறதுக்கோ ஒரு சின்ன தெரியலையோ பெரிய தெரியலையோ ஒரு பெரிய அளவுக்கு வரணுங்கிற ஆசையை தூண்டி அவங்கள அப்படி கொண்டு போது நிறைய பாடகர்களுடைய ஜாதகத்தில் அந்த சுக்கரன் புதன் சேர்க்கை இருக்குது. ஒரு கலை அப்படின்னா இந்த ரெண்டு கிரகங்கள் சேரும்போது அந்த கலை வந்து ஆட்டோமேட்டிக்காக உள்ளூர்லேருந்து வெளியே வருது. ஸோ அதை சுக்கரனோட சொல்லலாம். சுக்கரனோட செவ்வாய் சேரும்போது ஒரு பொண்ணோட ஜாதகத்தில் அப்படி இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். அந்த பொண்ணு மற்றவங்களும் கம்பேர் பண்ணும்போது ஈகோ பிடிச்ச மாதிரி தெரியும், கொஞ்சம் திடகாத்திரமாக தெரியும், கொஞ்சம் அழகாக தெரியும், மெலருவாக தெரியும். ஆனால் அதெல்லாம் அந்த அந்த குழந்தைக்கு இல்லை அந்த பொண்ணுக்கு பின்னால் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதே ஒரு பயன்ஜாதகமாக இருந்ததுன்னா மனைவி கொஞ்சம் கட்டுப்பட்டு போங்க, கொஞ்சம் வடார் முடிவெடுப்பாங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்த செவ்வாயோட சுக்கரம் செய்கிறது மன ரீதியாகவும் சரி ஒரு தாம்பத்திய உடல் செஞ்சு ரொம்ப நல்ல கிரகிச்சிருக்கு, இதை எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. அதே சுக்கரனோட குரு சேர்ந்துருச்சு அப்படின்னா இதை மூணாக பிரிப்போம். ஆடம்பரத்து மேலே ஒரு பெரிய ஆர்வம் ஏற்படுது. பணம் சம்பாதிக்கிறதுங்கிறதுக்காக குடும்பத்து சிலர் மறந்துடுறாங்க. மூணாவது, ஒரு பொருள் கிடைக்கிறதுக்காக ஓடுறாங்க, அந்த பொருள் கிடைச்சவனே அதை மறந்துடுறாங்க. ஸோ அதனால் அந்த குடும்பம் பின்தங்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்குது. அந்த குடும்பத்தில் எல்லாத்தோட வசதியாக இருக்கிறதுக்கு அந்த குரு சுக்கரன் ஒரு காரணமாக இருக்கு. இது நாலாவது பாயிண்ட். உடம்புல திடீர்னு ஹார்மோன் ப்ராப்ளங்கள் வர்றதுக்கு இந்த குரு சுக்கரன் ஒரு முக்கியமான பங்கு இருக்கு. அந்த குடும்பத்தில் கர்ப்பிணியோட கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்
இந்த கர்ப்பிணி பெண்ணாக இருக்கிற அந்த காலத்தில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் போது தான் அந்த குருச்சுக்குரன் சேர்க்கை பார்வை இருக்குது. ஒரு குடும்பத்தில் குருச்சுக்குரன் கூட மாந்தி இருந்ததுன்னா உங்கள் வீட்டில் கர்ப்பிணி பெண் யார் இறந்துட்டாங்களா இல்லை குழந்தை இதாக அப்பாட்ட ஆயிடுச்சுன்னு கேட்டால் யாருமே மறக்கலை. அவர் தொந்தரவு அது காட்டுது. அதுவும் பிரசனத்தில் குருச்சுக்குரன் சேர்க்கைக்கு கர்ப்பிணி பெண்களின் தொந்தரவு இருக்குது அப்படின்னா அத்தைக்கு இருந்துச்சு, சித்தப்பாவுக்கு இருந்துச்சு, பாட்டிக்கு இருந்துச்சுன்னு சொல்லி அந்த குடும்பத்துக்குள்ளே ஒன்றுக்கும் மேற்பட்ட நபரை சொல்கிறாங்க. அது வந்து ஒரு குருச்சுக்குரங்கு அப்படி ஒரு விஷயம். அதேமாதிரி சனிச்சுக்குரங்கு அப்படிங்கிற போது வேலையில் தப்பு இல்லாமல் இருக்கிற போது பணம் பெருசாக கிடச்சிருங்க. வேலையில் சிறு தப்பு பண்ணினாங்க அப்படின்னா அது பணத்தை பெருசாக பாதிச்சிருது. பணம் கொண்டாடுறதுனா கொண்டு வருது. குருச்சுக்குரன் எப்படி ஒரு ஆடம்பரத்தை கொடுக்குதோ அதே மாதிரி சனிச்சுக்குரன் பணத்தை தருகிறது. வேலையில் பொய் இருந்தது அப்படின்னா பணத்துலேயும் பொய் இருக்கு. ரெண்டுமே பிரச்சனை இருக்கப்ப ரொம்ப சாலிடாக திட்டமிட்டு உழைக்கணும் அப்படின்னு அர்த்தம். இந்த சனிச்சுக்குரன் சேர்க்கை பார்வை இருக்கவங்களாம் என்ன செஞ்சாங்கன்னா ஒரு பிளானை லாங் டைமை கொண்டு போகல, ஷார்ட் டைம் பிளானாக வச்சுக்கிறாங்க. அந்த மன சஞ்சலம் வரும்போது அந்த பைசா வருது, சனிக்குரிய கசப்பை கொடுத்துட்டு போயிடும். சுக்குரனோ காசு, சனினா கசப்பு. அந்த காசு அதிகமாக வரும்போது கசப்பும் உள்ளே வந்துடுது. ஸோ அது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத அங்கே சொல்லலாம். இது இல்லறதுக்கு ஒரு சின்ன கசப்பை கொடுக்குது கணவன் மனைவிக்குள்ளே, பணத்தினால ஒரு கசப்பு கொடுக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். சுக்குரன்றாக சுக்குரன் கேதுகளுக்கு கூடுதலாக கவனமாக இருக்கணும், தாம்பத்தியத்தில் கூடுதல் கவனத்தோடு நடந்துக்கிறணும். அது ஆணாக இருந்தாலும் சரி பொண்ணாலும் சரி ஏதேனும் ஒரு விஷயத்தில் சின்ன லெவலில் தவறு இருந்துச்சுன்னா அது தவறு அந்த குடும்பத்தை பெருசாக பாதிக்கும். வாழ்க்கை திடீர்னு போய் பாதிக்கிற தன்மையை அந்த சுக்குரன்றாக சுக்குரன் கேது. இவங்களுக்கு இயல்பாகவே இருடியம், ரேஸு, சீட்டாட்டம்னு பெரும்பணம் வரக்கூடிய ஆசைகள் இருக்குது. அந்த மாதிரி ஆறு நபர் வந்து ஆசையை தூண்டுறாங்க. அதனால் பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டவங்களும் அப்படி இருக்கிறாங்க. ஸோ சுக்குரன்றாக சுக்குரன் கேது இருக்கிறவங்க கூடுதல் கவனம் எடுத்து பாதுகணும். பர்டிகுலராக கணவன் மனைவிகிட்டையும் மனைவி கணவன்கிட்டையும் வெளிப்படையாக கரெக்டாக இருந்தால் தான் தப்பு இல்லை. எங்கேயாவது சின்ன தப்பு இருந்ததுன்னா அது வரைக்கும் போயிட்டு இருந்தாலும் இப்போ திடீர்னு கீழே இறங்கி வேறு மாதிரி ட்ராக்காக போயிடும். வாழ்ந்துட்டு இருந்த ஒரு உயரமான வாழ்க்கை சட்டுன்னு கீழே வர்றதுக்கு முக்கிய காரணம்னு கேட்டால் சுக்குரன்றாக சுக்குரன் கேது. திருமண பொருத்தம் பார்க்கும்போது நாங்கள் சொல்லுவோம் இன்னொரு கிரேச்சருக்கு இருக்குது அப்படின்னு. அதனால் அந்த குடும்பம் பிரிவதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவோம். காரணம் அது ஒரு உயரத்தை கூட்டிட்டு போய் மடாது கீழே இறக்கி விட்டு வந்துடுங்க. அதை தாங்க முடியாமல் மனநோயாளியானவங்க நிறைய பேர், அதுவே வார்த்தையாக சொல்லிட்டு இருந்தவங்க நிறைய பேர், அது கூட இந்த வாழ்க்கை வரைக்கும் ஏங்கிட்டு நிறைய பேர். ஸோ அவங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும். வெளிப்படையாக இருக்கணும், ப்ராப்பராக இருக்கணும், எந்த தப்பு நடந்துடக்கூடாது, பேராசு இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. தம்பத்தில் சண்டை வருங்கிற போது சண்டை வராமல் இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பார்த்து யோசிச்சு செயல்படணும். ஸோ இந்த சுக்குரனுக்கு இப்படிலாம் பார்த்துட்டோம். சுக்குரன் கூட சனியோ ராகுவோ கேதுவோ சேர்ந்துருக்கு அப்படின்னா சார் ராசிக்கு கல் போட போகிற சார்னா அது அஞ்சு காசுக்கு வேலை செய்யாது, அது வாடகை வாங்கி வச்சு செவனேன்னு இருக்கும். ஸோ சுக்குரன் இயற்கைக்கு மாறான குணத்தை உடையது. ஒரு தேதிக்காக இந்த சுக்குரனுக்கு ஒரு கல்லை போட்டோம்னா அது வேலை செய்யாது. அப்போ உடம்புல ஹார்மோனை குறிக்கக்கூடிய சுக்குரன் அதில் இந்த ஒரு ராசிக்கல்ல போட்டோன்னே உடம்பு முதல்ல ஏற்றுக்கிறதான்னு பார்த்துக்கணும். ஏற்றுக்கிட்டால் அந்த கல்லை கம்மி பண்ணுங்க, இல்லைன்னா கழட்டி கீழே வச்சுருங்க. ஸோ இந்த சுக்குரன் உடலில் என்ன செய்யுது, ஹார்மோன் முதலே சொல்லிட்டேன், பெண்களுக்கு முக்கியமாக பெண்களுக்கு ஹார்மோன் ப்ராப்ளம் கொடுக்குது, ஆண்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளத்தை கொடுத்துருக்குங்க. நம்ம உடம்புல தோலுடைய அழகை கொடுக்கக்கூடிய கிரகம் ரெண்டு தான், சுக்குரனும் புதனும். அந்த புதன் வந்து நோயில்லாத தோலை புதன் கொடுக்குறாரு, அழகை மிளறக்கூடிய அழகை சுக்குரன் தான் கொடுக்குறாரு. இந்த கலரில் இருக்கக்கூடிய பிக்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மெலன் அப்படிங்கிற திரவத்தை சுக்குரன் ஆண்டுட்டு இருக்கிறதுனால தேமல், வெண்குஷ்டம், சொறி இதெல்லாம் வர்றதுக்கு சனி ஒரு சுக்குரனோட தொடர்பு இருக்குது. சுக்குரன்றாக சுக்குரன் கெடுச்சிருக்க இந்த சுக்குரன் எப்போ கெட்டு போதோ அப்போ தான் ஸ்கின்னில் அழகு குறைஞ்சி நோய் வெளிப்படுது. அழகு குறைஞ்சி நோய் வெளிப்படுது. நோய் வெளிப்படும் போது ஆட்டோமேட்டிக்காக குடும்பத்தில் தொந்தரவு வந்துடுது. திடீர்னு ஒருத்தருக்கு ஸ்கின் அலர்ஜி வருது அப்படின்னா அவர் உடம்பு குடும்பத்தில் ஒரு பிரச்சனையை உணர ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். உணர்வும் உடம்பும் எப்பவுமே நம்மளோட சேர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கு நம்மளை. அதுக்கு சுக்கரம் ஒரு முக்கியமான பங்கு. அதனால யாருக்காவது ஒரு சுக்கரம் கெட்டு போயிடுச்சுன்னா ஸ்கின் அலர்ஜி வருதான்னு பாருங்க, வந்து உடனே டாக்டரை பாருங்க, சிறந்த மருத்துவரை பாருங்க. தெய்வத்தில் சுக்குரன் மூணு பேரை குறிப்பாங்க. ஒன்று விநாயகரை குறிக்கணும். ஆண் வீட்டு சுக்குரன் இருக்கும்போது விநாயகர் குறிக்கும். ஆண் கிரகத்தினால் பார்க்கப்பட்டாலும் விநாயகரை குறிக்கும். பெண் வீட்டில் சுக்குரன்
காமாட்சி அம்மாவை குறிக்கும். அப்ப சுக்கராதிக்கம் உள்ளவன் ஆண் தெய்வத்துல விநாயகரையும் பெண் தெய்வத்துல காமாட்சி அம்மனை கும்பிடுற மூலியமாக அதிகப்படியான நலன்களையும் செல்வங்களையும் பெற முடியும். ஒரு குடும்பத்துல எல்லாத்துக்கும் சுக்கராதிக்கம் இருக்கு அப்படின்னா அந்த குடும்பம் அடுத்த தலைமுறைக்கு போகும்போது பல நூறு மடங்கு பொருளாதாரத்தோட கௌரவமா கம்பீரமா அடுத்த கட்டத்துக்கு போகுங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது, கண்டிப்பா கொண்டுட்டு போயிடும். அதனால அந்த சுக்கராதிக்கம் எல்லாத்துக்கும் தேவை அப்படின்னு சொல்லி வேண்டிக்கலாம். ஒரு பையனோட ஜாதத்துல சுக்கரன் கேள்வி சேர்க்க இருக்குது அப்படின்னு வச்சுக்கிறோம், இல்ல சுக்கரன் ராக சேர்க்க இருக்கு அப்படின்னு வச்சுக்கிறோம், அவருடைய மனைவிக்கு கடுமையான நோய்கள் இருக்கும், நீண்ட காலத்துக்கு வைத்தியம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு பெண்ணோட ஜாதத்துல இருந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி ஆசைப்படும் போது தான் விபத்து நடக்கும், ஆசை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ சுக்கரனுடைய பல்வேறு குணங்களை நின்ற வீடு, நின்ற நட்சத்திரம், சேர்ந்த கிரகம், ஒரு கிரகத்தின் பார்வை பெற்றது, ஒரு கிரகத்தின் பார்வை பெற்று சேர்தல், வக்ர புதன், அஸ்தங்க புதன் அப்படின்னு நிறைய பிரித்து பார்க்கலாம். எடுத்தவரை சுக்கரன் இருக்காருன்னு ஒரு பலன் தீர்மானிக்கக்கூடாது. நான் சொன்னலாம் ஒரு பொது பலன்கள், ஆனால் இந்த பலன்களில் எந்த மாற்றமும் வராது. இதுலேருந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக செல்லும்போது கூடுதலாக பலன் கிடைக்கும், அதான் அதோடய விஷயம். இல்லை இந்த சுக்கரனுக்கு கூடுதலாகவும் சொல்லலாம், நான் காமாட்சி அம்மனுக்கே போக முடியாது, பக்கத்தில் இருக்க தெய்வம் இல்லை, அலங்கரிக்கப்பட்ட அற்புதமான நிலையில் இருக்கக்கூடிய எல்லா அம்மனுமே சுக்கரனுடைய காரகத்துவம் தான். அலங்கரிக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய அற்புதமான தெய்வங்களில் உங்கள் பக்கத்தில் மதுரை மீனாட்சி இருக்கலாம், இல்லை உங்கள் குலதெய்வமே அலங்கரிக்கப்பட்ட அற்புதமாக இருக்கலாம், இதெல்லாமே சுக்கரனுடைய ஆதிக்கம் தான். ஒரு தெய்வத்தை சார் என்னால் நான் காமாட்சி அம்மன் கோயில் போக முடியலன்னு நேரடியாக ஒருத்தர் கேட்குறேன், எனக்கு 70 வயசு, நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், ஒரு நல்ல படத்தை வாங்க வீட்டில் வச்சு தீபம் போட்டு கும்பிட்டுட்டு வாங்க. சரணாகதிங்கிறது நின்ற இடத்துலருந்தே ஆரம்பிக்கலாம், அங்கே தெய்வத்தை சரணடையும் போது அது ஆட்டோமேட்டிக் தெய்வத்துக்கு போய் சேரும். அப்புறம் படிப்படியாக உங்களுக்கு வாய்ப்பில் தேடுங்க. சுக்கரனுடைய பாதிப்புலேருந்து ஒருத்தர் மீண்டு வரணும்னா அவருக்கு முதல்ல பேராசை இருக்கக்கூடாது, அப்போ தான் சுக்கரன் ஒரு பாசிட்டிவான எனர்ஜியும் கொடுப்பார், நல்ல விதமான சக்தியை கொடுப்பார். இயற்கைக்கு மாறான தன்மையோட இந்த சுக்கரன் உங்களை இயற்கையை வாழ வைக்கணும்னா பேராசை இருக்கக்கூடாதுங்கிறத மைண்டில் வச்சுங்க. சித்திரல் வழிபாடு நிறைய பண்ண உங்களுக்கு நிறைய குணம் கொடுப்பார், அதில் தடுமாற்றம் வந்துச்சுன்னா சிக்கிக்கிறீங்க. அப்போ சித்திரல் வழிபாடு பண்ணக்கூடியவங்களுக்கு சுக்கராதிக்கம் அதிகமாக இருக்கும், அவங்க தடுமாற்றம் இல்லாமல் வாழ்க்கையை கடக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமாக இருங்க. ஒரு கிரகத்தோடைய பல்வேறு விதமான பரிமாணங்களை சொல்லிக் கொடுக்கறது நாங்கள் முக்கியமாக சொல்லிட்டு இருக்கோம். இப்போ சென்னையில் அடிப்படையுடைய ஜோதிட அடிப்படை வகுப்பு நேரடியாக நடந்துட்டுருக்குது, கலந்துக்கிறவங்க இந்த சண்டே கிளாஸை ஜாயின் பண்ணிக்கலாம், நியூ பேஜு. ஸோ கீழே நம்பரில் வச்சுக்கலாம். அதேமாதிரி ஆன்லைன் கிளாஸு இந்த மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஸ்டார்ட் ஆகுது, பண்ணிக்கலாம். இலவச வகுப்பு ஆன்லைனில் இல்லை, நேரடியாக மட்டும்தான் இருக்குது, இப்போ நடந்துட்டுருக்குது. கலந்துக்கிற வகுப்பு நம்பரில் ஒன்றுக்கலாம், அவங்களும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு ஆன்லைனில் கோச்சாரமும் தசாபுத்தியும் அப்படின்னு சொல்லி ஒரு கிரகத்துடைய நிலை என்ன, கோச்சாரம் என்ன, அது எப்படி தசாபுத்தியில் வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி ஒரு கிரகத்துடைய மூன்று விதமான பரிமாணங்களை நாளைக்கு, அதாவது ஜனவரி 4 நாளைக்கு 7 மணிக்கு ஜூமில் 1 கிளாஸாக படிக்கலாம். அது ஒரு 8 வகுப்பாக இருக்கும். ஸோ இந்த 4 விதமான வகுப்பில் படிக்க விரும்புகிறவங்க கீழே நம்பரை தொடர்பு கொண்டு படிக்கலாம். எல்லாத்துக்கும் ஜோசியம் போய் சேரணும் அப்படிங்கிறத என்னுடைய நோக்கம், என்னுடைய உழைப்பும். ஸோ அதை தான் உங்களுக்கு இந்த சிறப்பு வகுப்பு, தனி வகுப்பு, அடிப்படை வகுப்பு, இலவச வகுப்புன்னு பலவிதமான குணங்களும் சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறோம். மீண்டும் எல்லாரும் ஒரு தரமான வீட்டை கையில் வச்சு தன்னுடைய வாழ்க்கை தடுமாற்றம்லாம் வாழணும் அப்படின்னு விருப்பப்படுறேன். அதுக்கு எல்லாம் வல்ல எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணபதி நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மேங்காலத்தையும் வணங்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசிகள்.